நமக்குள் நாம் நேயர்களுக்கு இனியதொரு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப நம்ம அசட்டுத்தன்மையாகவும் அசால்ட்டாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். புதுசாக ஏதோ ஒரு பீடிகை போடுறாரு என்ன அப்படிங்கிறதுலாம் குழப்பமாக இருக்குதா? வாருங்கள் பார்ப்போம். நம் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைய தினம் தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு செய்தியை தொலைக்காட்சியில் பதிவிட்டுள்ளார். ஸோ அந்த செய்தியை நீங்களே கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். உலகம் முழுக்கவே இந்த மூணாவது அலைங்கிறது மிக மோசமான அளவில் பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் 70,000 மேற்பட்டவர்கள், ரஷ்யாவை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் 30,000 மேற்பட்டவர்கள், இங்கிலாந்தை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் 40,000 மேற்பட்டவர்கள், பக்கத்தில் இருக்கிற சிலோனை பொறுத்த வரைக்கும் டெய்லி 3,500-4,000. இந்த மாதிரியாக பெரிய வேகத்தில் இந்த கொரோனாவின் வீச்சு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நாமும் பாதுகாப்பாக அதே நேரத்தில் அதற்கான கட்டமைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது என்பது மாண்புமிகு முதல்வருடைய அறிவுறுத்தல். எனவே இப்போ வர்ற கொரோனா கூட இந்த 1,100-1,050 வர்றத கூட கிளஸ்டர் ஏரியாஸில், அது டிஃப்ரெண்ட்டு வெரைட்டி, வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வயதானவர்கள், அதே மாதிரி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான இடங்களில் கிளஸ்டரில் அந்த சாம்பிள் எடுத்து டெய்லி இங்கே செக் பண்ணுறோம். நீங்களே பார்க்கலாம், இப்படியான ஒரு சூழ்நிலை கொரோனாவின் மூன்றாவது அலை பல நாடுகளில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது, அதுவும் அதிபயங்கரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கூறியிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கல்வித்துறையில் நவம்பர் 1 ஒன்றாம் வகுப்பிலிருந்து அனைத்து வகுப்புகளுக்குமே பள்ளி தொடங்க உள்ளார்கள். நாம் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு மேலாக நமக்குள் எவ்வளவு பயத்துடன் நம் வீட்டினுள் முடங்கியிருந்தோம் என்பது தெரிந்தும் இப்பொழுது நம் சர்வ சாதாரணமாக நம்மளுடைய பயணங்கள் இருக்கின்றது. குறிப்பாக யாருடைய முகத்திலாவது முகக்கவசம் இருக்கின்றதா என்று பார்த்தால் இருப்பதாக தெரியவில்லை. இது அதிகாரிகளிடமே அந்த தவறுகள் இருக்கின்றது. மற்றொன்று சோசியல் டிஸ்டன்ஸ் காற்றுல பறக்க விட்டுட்டாங்க. ஏற்கனவே மளிகை கடையில், மீன் மார்க்கெட்டில், மதுபான கடைகளில் தான் சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க என்ற சூழ்நிலை இருந்துச்சு. மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அனைத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. குறிப்பாக திரையரங்குகள், திரையரங்குகளில் 50% தான் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கே 50%ங்கிறது எனக்கு தெரியலை, யாருக்கும் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். ஒவ்வொரு திரையரங்குகளும் அரசு சொன்ன விதிப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கன்னா நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிங்க. எங்கு நாம் மூன்றாவது அலை வேகமாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் எங்கு தாம் மீண்டும் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொது முடக்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. இதற்கெல்லாம் அரசு கண்டிப்பாக ஒரு தீர்க்க முடிவு எடுத்து திட்டங்கள் போடுவது சுலபம், ஆனால் அந்த திட்டங்கள் முறையாக நடக்கின்றதா என்பதனை கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தமிழக அரசிற்கு இது முழு பொறுப்பு இருக்குது, கண்டிப்பாக கவனிப்பாங்கன்னு நம்புகிறோம். ஏனென்றால் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து மிக வேகமாக செயல்பட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். இது போதாதென்று டெங்கு காய்ச்சல் வேற வேகமாக பரவி வருகிறது, அதற்காகவும் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் முழுமையாக யோசித்து நாம் ஏற்கனவே முழு ஊரடங்கில் என்ன பாதிப்படைந்தோம் என்பதெல்லாம் சிந்தித்து மக்களிடத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வு வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் பொது முடக்கத்திற்கு நாம் தயாராக வேண்டியிருக்கும். பாதுகாப்புடன் இருப்போம், சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுவோம், முகக்கவசம் அணிவோம். நன்றி, வணக்கம்.